வணக்கம். நான் இன்றைக்கி முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது வந்து சில்லி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்குது. ஒரு பெரிய அளவில் ஒரு முள்ளங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி அந்த பவுலில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அது பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காரம் உப்பெல்லாம் உங்கள் அளவுக்கு கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் வரை ஊற வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் பொரிக்கலாம். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ எடுத்தாச்சு. இனி பொரிச்சிடலாம். இப்போ பொரித்ததை எடுத்தாச்சு. நீ அடுத்தது போட்டுடலாம். பொரியட்டும், இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இந்த அளவு பொரித்தா போதும், எடுத்துடலாம். இனி அடுத்தது போடலாம். மிதமான சூட்டில் தான் வேக விடணும். இப்போ என்ன கொஞ்சம் இது இருக்கட்டும், 1 நிமிஷம் அப்படி எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இந்த முள்ளங்கி சில்லி ஃப்ரை ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ முள்ளங்கி சில்லி ஃப்ரை ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.